இனி அந்த சிப்பு எனக்கு மட்டும்தான். நீ மட்டும் அத சொல்லலன்னு வச்சுக்கோ, உன்னை நான் இங்கேயே கொன்னுடுவேன். கவலைப்படாத, இந்த வாங்கிக்க, மின்னல் தாக்குதா. ஜியான், கவலைப்படாத, நான் வந்துட்டேன். என் கிட்ட இருந்து அவனை உன்னால கூட்டிட்டு போக முடியாது. இப்ப பாரு, வால் தாக்குதால். கங்கன், ஜாக்கிரதை. போய் சொல்ற, அவங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உன் என்ன பண்றன்னு மட்டும் பாரு. ஜியான், போய் சொல்றானா? அப்படின்னா வீர், அப்படின்னா அந்த பிளாக் சிப் ஃபிராக்மெண்ட் சியான் கிட்ட இருக்காது. என்னது புரிஞ்சிருச்சு. இங்க பாரு, உனக்கு அந்த பிராக்ரண்ட் எங்க இருக்குன்னு தெரியணுமா? எங்க இருக்குன்னு சொல்லு. சொல்றேன், நீ ஜியானை கண்டுபிடிக்கும் போது டங்கனும் அவன் கூட தான் இருந்தா. ஜியான் பிராக்மெண்ட் டங்கன் கையில தான் கொடுத்து வச்சிருக்கான். ஆமா, அது என் கிட்டதான் இருக்கு. மரியாதையாத என் கிட்ட கொடுத்துரு. உங்களால என்ன தடுக்க முடியாது. பிராக்மெண்ட் என்கிட்ட கொடுத்துருங்க. டேய், நாங்க ஒண்ணும் முட்டாள் கிடையாது. பிராக்மெண்ட் நாங்க எடுத்துட்டு வந்திருப்போம்னு நினைக்கிறியா? உங்க எல்லார் கதையும் இங்கேயே முடிச்சிட்டு நானே கண்டுபிடிச்சிருவேன். நீ தேடி கண்டுபிடிக்கிற வரையும் உன்னோட பாஸ் பொறுமையா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள அந்த பிளாக் சிப் பிராக்மெண்ட் நாங்க எடுத்துக்கிட்டு வரோம். அதுக்கு முன்னாடி நீ ஜியான ரிலீஸ் பண்ணணும். சரி, ஆனா என் கிட்ட உங்க விளையாட்டை காட்டணும்னு நினைச்சீங்க. அதுக்கப்புறம் நான் இவனோட சேர்த்து உங்க எல்லாத்தையும் கொன்னுடுவேன். இப்ப நம்ம என்ன பண்றது? என்ன பண்றது இப்போ? சியான், எதுக்காகடா நீ இப்படி போய் சொன்ன? இப்ப நான் அந்த பிளாக் சிப் பிராக்மெண்ட்க்கு எங்க போறது? உன்கிட்ட அந்த சிப் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்ட்ரோம் தான் நமக்கு டைம் தேவைப்படுதுன்னு சொன்னாரு. அதனாலதான் கடைசி டைம்ல நான் அந்த மாதிரி யோசிச்சு சொன்னேன். என்னது, கடைசி நேரத்துல யோசிச்சியா? அந்த மாதிரி சூழ்நிலையில போய் சொல்றதுக்கு உனக்கு பயமா இல்லையா? பயமா தான் இருந்துச்சு, ஆனாலும் என்னால முடியும்ன்ற நம்பிக்கையும் இருந்துச்சு. அதனாலதான் நான் தைரியமா போய் சொன்னேன். உனக்கு உண்மையாவே ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குடா. ஆனா எனக்கு, நமக்கு டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இந்த டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த டைமை யூஸ் பண்ணி உங்க ரெண்டு பேரோட ஸ்ட்ரென்த்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க. சரி, ஆனா நம்ம ஜியானை கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால நம்ம தந்திரமா தான் செயல்பட்டு ஆகணும். நம்ம ஒரு ஃபேக் ஃபிராக்மெண்ட்டை உருவாக்கலாம். நல்ல ஐடியா, இத வச்சு நம்ம ஜியான காபாத பார்க்கலாம். வீர், அந்த வேலைய நீ பாத்துக்கோ. போலி பிராக்மெண்ட் உருவாக்கு. கவலையே படாதீங்க, சீக்கிரம் அது ரெடி நீங்க
சைன்போர்ட்ஸோட பார்ட்னராக இருக்கும்போது, சைன்போர்ட்ஸ் வீக் பொசிஷனில் இருக்கும்போது ஹியூமன்ஸான நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். அப்போ தான் நிலைமையை கரெக்டாக சமாளிக்க முடியும். அவங்களோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஹியூமன்ஸ் அவங்களோட சைன்போர்ட்ஸை நம்புறது மட்டும் இல்லாமல் அதோட ஸ்ட்ராட்டஜிஸையும் சாய்ஸையும் நம்பணும். இப்போ நடக்க போகிற ட்ரைனிங் செஷனில் என்கிட்ட இருக்க இந்த பெல்லை சைன்போர்ட்ஸ் கண்ணை கட்டிக்கிட்டு ஹியூமன்ஸோட டைரக்ஷனில் வந்து எடுக்கணும். டங்கன், மேக்னஸ், நீங்கள் தான் முதல்ல. ஓகே. Duncan, all the best. நம்ம ஜெயிச்சாங்கணும். மேக்னஸ், 30 degrees left. ஓ, அவர் ஜம்ப் பண்ணிட்டாரு. மேக்னஸ் கொஞ்சம் முன்னாடி போ. 60 degrees left. அவன் டச் பண்றதுக்குள்ளேயே அவர் ஜம்ப் பண்ணிடுறாரு. நம்மளால அந்த பெல்லை தொட முடியாது போலயே. இப்ப நான் என்ன பண்றது? நான் எந்த ஆர்டரும் கொடுக்கலையே. இருந்தாலும் மேக்னஸ் எப்படி ட்ரை பண்ணுறான் அப்படின்னா, அவன் பெல்லோட சவுண்டு வச்சு தான் மூவ் பண்ணுறான். அப்படின்னா மேக்னஸு ஆப்போசிட் டைரக்ஷனில் போக சொல்ல வேண்டியது தான். மேக்னஸ் அதை தப்புன்னு உணரும் போது நான் என்ன சொல்ல வரேன்னு அவனுக்கு புரிஞ்சிடும். மேக்னஸ், என்னோடய ஐடியா கரெக்டாக இருக்குமா? இது ஒரு சின்ன ட்ரிக் தானே, ஸ்ட்ராம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவார். அது மட்டும் இல்லாமல் மேக்னஸால் நான் என்ன நினைக்கிறேன்னு கண்டுபிடிக்க முடியுமா? நிறுத்து, என்ன நடக்குது? டங்கன், அவனுக்கு டைரக்ஷன் தெரியலனா இந்த ட்ரைனிங் எப்படி பாஸ் பண்றது? என்ன, மன்னிச்சிடுங்க. சரி, அடுத்தது என்ன பண்ணனும்னு ரெண்டு பேரும் யோசிங்க. வீர், ஸ்கைடன், இப்ப நீங்க வாங்க. ஓகே ஸ்கைடன், 50 டிகிரி ரைட், கொஞ்சம் முன்னாடி போ. லெஃப்ட். மேக்னஸ், என்ன மன்னிச்சிரு. என்னால தான் இப்படி ஆச்சு. நான் எதுவுமே சரியா சொல்லல உனக்கு. என்ன நம்புறதா? என்ன நான் நம்பணும்னா அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஸ்கைடன், ஒரு ஸ்டெப் லெஃப்ட்ல வை, ஒரு ஸ்டெப் ரைட். நான் நினைச்ச மாதிரி தான், ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அப்புறம் ரைட். புரிஞ்சிருச்சு. ஓ நோ, ட்ரிக் யூஸ் பண்றாங்க. பெல்லோட சவுண்ட் வச்சு கரெக்டா பெல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ எடு ஸ்கைடன், உன்னால முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். வீரோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னால தான் இந்த ட்ரைனிங்ல உங்களால ஜெயிக்க முடிஞ்சது. உங்களுக்குள்ள நல்ல ஒரு ரேப்போ இருந்துச்சு. ஸ்கைடன் அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா செயல்பட்டான். இப்படிதான் நீங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கணும். இந்த கான்ஃபிடென்ட்டை எப்போவுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இதுதான் ஒரு போரில் உங்களுக்கு நிறைய சக்தியை கொடுக்கும். ஓகே. டே வீர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ட்ரைனிங்கில் பாஸ் பண்ணிட்ட. எப்போவுமே நீ சூப்பர் தான். நீ சோர்ந்து போகாத, உனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. நீ உன்னை நம்புனா கண்டிப்பா உன்னால முடியும். ஸ்டோம், நீங்க கேட்டதான் நான் தயார் பண்ணிட்டேன். இனி பிராக்டிஸ்க்கு நம்ம கிட்ட டைம் இல்லை. கிளம்பலாம் வாங்க. எனக்கு தேவையானதை எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இவன் கிட்ட அதை தராதீங்க, ஓடிடுங்க. சிங்க பாரு, என்கிட்ட இருக்கு. நீ சொன்னதை எடுத்துட்டு வந்துட்டும். நீங்க சொன்ன மாதிரியே உண்மையான பிளாக் சிப் ஃபிராக்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டீங்க போல. நீ எங்க கிட்ட சொன்ன மாதிரி ஜியான ரிலீஸ் பண்ணு. ஜியான், சீக்கிரமா இந்த பக்கம் வந்துரு. இத நான் இங்க வெச்சிட்டு போறேன். ஸ்கைடன், உருமாறு. சீக்கிரம் போ. ஏ,
என்னது இது? இது வெறும் போலியான ஃபிராக்மெண்ட். எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை முட்டாளாக்கியிருப்பீங்க. என் கிட்டேருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது. நீங்க இங்க தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். மரியாதையா வெளியே வந்துருங்க. ஸ்கைடன், போ, அவனை ஒரு கை பார்த்துட்டு வா. பாலாயுதம். சின்ன கடத்தை பாக்குறான். உருமாறு. என்ன மீறி அவனை உன்னால தொட முடியாது. உன்னால என்ன ஜெயிக்க முடியாதுடா. டிராகன் பால் தாக்குத. மின்னல் தாக்குதல். எல்லாத்துக்கும் நான் இப்ப முடிவு கட்டுறேன். தைரியம் இருந்தா இப்ப நீ என்ன தாக்கு பார்க்கலாம். ஸ்கைடன், தாக்கு. தாக்கு சொல்றியா? இப்ப உனக்கு அடிபடுமே. என்ன பண்றது? என்ன நம்பு. உன் மேல இருக்க நம்பிக்கையில செய்ற. வீர், என்ன பண்ற? டிராகன் பால் தாக்குதல். ஸ்பெஷல் ட்ரைனிங் ஒர்க் ஆயிருக்கு. என்ன பயங்கரமா கோவப்படுத்திட்டீங்க நீங்க. உங்க எல்லாரையும் இந்த இடத்துல கொன்னு போட்டுட்டு அந்த பிளாக் ஷிப் பிராக்மெண்ட நானே தேடி கண்டுபிடிக்கிறேன். வாங்கிக்கோங்க டிராகன் வால் தாக்குதல். என்ன கவலைப்படாத, நீதான் அடுத்தது. என்ன தாண்டி தொட்டு பாடுறா? உன்னால என்ன நிறுத்த முடியாது. என்ன தடுத்து நிறுத்த இப்போதைக்கு யாராலையும் முடியாது. என்னாச்சு இது? அது பிளாக் ஷிப் ஃபிராக்மெண்ட். எப்படி இது சாத்தியம்? இந்த ஃபிராக்மெண்ட் என்கிட்ட எப்படி வந்துச்சு? நீ ரொம்ப நல்லவன் தெரியுமா. இப்போ உன்கிட்ட ஃபிராக்மெண்ட் கொடுக்கலாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஃபிராக்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஜியான், நீ தானா? அப்ப நீங்க சொன்னது எல்லாமே போய் கிடையாது. ஃபிராக்மெண்ட் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சுல, நித்தியடணும்னு அவசியம் கிடையாது. என்கிட்ட அதை கொடு.
அண்ணா. கொடுக்க மாட்டியா நீ? அப்போன்ற அழிவை யாராலையும் தடுக்க முடியாது. டங்கன் ஓடு. இப்ப கூட என்னால எதுவும் பண்ண முடியல. நீ ஏற்கனவே உன்னை ப்ரூவ் பண்ணிருக்க. தனி ஒருத்தனா நின்னு நீ தானே முன்னாடி என்ன காப்பாத்தின. உன் மேல முதல்ல நீ நம்பிக்கை வை. என் மேல நம்பிக்கை வைக்கிறதா? சோர்ந்து போகாத, உனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். உன் மேல நீ நம்பிக்கை வச்சினா நீ கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஆமா, என்னால முடியும். நான் நம்புறேன், கண்டிப்பா என்னால ஜெயிக்க முடியும். இன்னும் பயந்து ஓடி போலையா நீ? நான் ஓட மாட்டேன். உனக்கு இந்த பிளாக் சிப் ஃபிராக்மெண்ட் தானே வேணும்? இந்தா எடுத்துக்கோ. இந்த முடிஞ்ச புடி. என்ன காரியம் பண்ண? மேக்னஸ், சீக்கிரம் போர்க்கால பவர் சுத்தியலை இமீடியட்டா பயன்படுத்து. மரணாடி தாக்குதல். ஜியான், நான் பாத்துக்கிறேன். உன்ன போக நாங்க விட மாட்டோம். என்ன நீ தடுக்க முடியாது? மேக்னஸ், என்கிட்ட கான்ஃபிடென்ட் இல்லாததுனால உனக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கேன். இப்ப நம்ம புதுசா ஆரம்பிக்கலாமா? நான் தைரியமா இருக்கேன். அப்போ உன்ன தோக்கடிச்சிட்டல, இப்ப எனக்கு ஒரு சான்ஸ் தெரியா? நீ அகார்டிங் டு டேட்டா நீ எப்பவுமே என் சைடு தான் இருந்திருக்க. இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படுவோம். பவர நீயே பாரு. ஜியான், நாங்க எல்லாரும் கிளம்புறோம். நான் ஒண்ணும் உங்களை இங்க இருக்க சொல்லலையே. இப்ப கூட உனக்கு இந்த திமிர் போகலல்ல? அவன் அழிக்க நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம், உன்னோட உயிரை காப்பாத்திருக்கோம். ஆனா நீ, உங்களுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குல்ல, ஃபியூச்சர்ல நீங்க என்ன மாதிரியான பிரச்சனையை கொண்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அதனால உங்க எல்லாருக்கும் என்னோட குட் லக். ஜியான், பாரு அந்த சின்ன பையனை, போகும்போது கூட திமிர்த்தனமா தான் பேசுறான். இந்த பிளாக் சிப் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப வரலாம். அதுக்கப்புறம் நான் இந்த சின்ன பையனை ஒரு கை பாத்துக்கிறேன். நம்ம அடுத்து என்ன பண்ணணுங்கிறத அப்பாங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பண்ணணும். நிறைய கஷ்டப்பட்டாலும் ஃபர்ஸ்ட் ஃபிராக்மெண்ட் நம்ம கைக்கு கிடைச்சிருச்சு. வீரும் அவனோட பங்குக்கு எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். வீரும் நம்மளோட அப்பாக்களும் தான் கூப்பிடுறாங்க. அப்பா, நாங்க அந்த ஃபிராக்மெண்ட்டை எடுத்துட்டோம். அதை ரிப்போர்ட் பண்றதுக்காக தான் நாங்க உங்களுக்கு கால் பண்ணிருக்கோம். நாங்களும் எங்களோட ஃபிராக்மெண்ட் எடுத்துட்டோம். உண்மையாபா, சூப்பர். இப்ப நாம அவங்களோட பிளானை நிறுத்தியே ஆகணும். இது இன்னும் முடியல. மூணாவது எனர்ஜி ஃப்ளக்சுவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா மூணாவதாவும் ஒரு ஃபிராக்மெண்ட் இருக்கு. ஆமா, அது எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு சீக்கிரமா இங்க கொண்டு வாங்க. என்ன இது, புது ஃப்ளக்சுவேஷன் தெரியுது. அப்படின்னா மூணாவதா ஒரு பிளாக் சிப் ஃபிராக்மெண்ட் எங்கேயோ இருக்கு. இந்த தடவை நான் அதை கண்டிப்பா தவற விட மாட்டேன்.